உங்கள் நெய்கார பட்டியில் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற அனைத்து வசதிகளும் பெற்ற வீட்டுமனைகள் குறைந்த விலையில் விற்பனை செய்கிறது உங்கள் ரேவதி கார்டன். அகலமான தரமான தார் சாலை, கழிவுநீர் வடிகால் வசதி. இன்றே முன்பதிவு செய்ய ரேவதி கார்டன். ஜே விக்டர் 9715018504, கே மணிமுத்து 9442027557. பழனி நகராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் பணிக்கு செல்லாமல் கறிக்கடையில் வேலை பார்ப்பதாக புகார். பழனி நகராட்சியில் துப்புரவு மேற்பார்வையாளராக பணியாற்றி வருபவர் காசி. ஞாயிற்றுக்கிழமை கொரோனா தடுப்பூசி முகாம் பணிக்கு மேற்பார்வையாளராக காசி நியமிக்கப்பட்டுள்ளார். காசி பணிக்கு செல்லாமல் ஆயக்குடி பேரூராட்சி முன்பு பன்றி இறைச்சி கடை அமைத்து வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆயக்குடி பேரூராட்சியில் அனுமதியின்றி பன்றி இறைச்சி கடை அமைத்துள்ளது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பேரூராட்சியில் ஊழியர்கள் விசாரணை செய்ததில் பழனி நகராட்சியில் பணியாற்றும் துப்புரவு மேற்பார்வையாளர் பணிக்கு செல்லாமல் இறைச்சி கடை அமைத்திருந்தது தெரிய வந்தது. உடனடியாக கடையை அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுத்தனர். மேலும் கொரோனா தடுப்பு முகாம் பணிக்கு செல்லாத நகராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் காசி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையருக்கு பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பழனி நகராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் பணிக்கு செல்லாமல் கறிக்கடையில் வேலை பார்ப்பதாக புகார். பழனி நகராட்சியில் துப்புரவு மேற்பார்வையாளராக பணியாற்றி வருபவர் காசி. ஞாயிற்றுக்கிழமை கொரோனா தடுப்பூசி முகாம் பணிக்கு மேற்பார்வையாளராக காசி நியமிக்கப்பட்டுள்ளார். காசி பணிக்கு செல்லாமல் ஆயக்குடி பேரூராட்சி முன்பு பன்றி இறைச்சி கடை அமைத்து வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆயக்குடி பேரூராட்சியில் அனுமதியின்றி பன்றி இறைச்சி கடை அமைத்துள்ளது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பேரூராட்சியில் ஊழியர்கள் விசாரணை செய்ததில் பழனி நகராட்சியில் பணியாற்றும் துப்புரவு மேற்பார்வையாளர் பணிக்கு செல்லாமல் இறைச்சி கடை அமைத்திருந்தது தெரிய வந்தது. உடனடியாக கடையை அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுத்தனர். மேலும் கொரோனா தடுப்பு முகாம் பணிக்கு செல்லாத நகராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் காசி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையருக்கு பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனா்.